ஃபுட்வேர் பிஸ்னஸில் மாதம் 100,00,000 சம்பாதிக்கலாம், டெய்லி 100 சேலு, சிம்பிளான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, குறைஞ்சபட்ச லாபமாக 10% வச்சா போதும். ஸோ இந்த ரகசியத்தை ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வர்றது யூஸ்ஃபுல் தான். ஸோ இந்த ஐடியாஸ்க்காக நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் 100 கணக்கில் ஐடியாஸ் இருக்குது, 100,00,000 வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் 90% ஆஃப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் பிஸ்னஸ் பிளாக்ஸே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 10% பீப்புள்ஸ் வந்து ஜென்யூனாக யதார்த்தத்தை நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த வரிசையில் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் யூடியூப்பில். அந்த வீடியோ எனக்கு ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, நிறைய வருத்தத்தை கொடுத்துச்சு. ஸோ என்னோட ஆதங்கத்தை அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்டாக மட்டுமே பதிவு பண்ணிட்டு கடந்து போயிட்டேன். பட் கொஞ்ச நாளாக எனக்கு அந்த விஷயம் வந்து உள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபீல்டை பற்றி பேசியிருக்காங்க, ரொம்ப தப்பாக இருக்குது, ஒரு ஓப்பனாக ஒரு மீடியமில் பேசியிருக்காங்க. இது யாரையாவது இம்பாக்ட் பண்ணி அதில் யாராவது இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் ஃபெயிலியராக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை பேச வேண்டிய நம்ம கடமை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவை டீகோட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஸோ ஒரு ஃபுட்வேர் ரீட்டைல் ஷாப் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 3,00,000 ரூபாய் முதலீடாவது தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில் வெறும் 3,00,000 ரூபாய் இருந்தால் போதும், மாதம் 1,00,000 ரூபா வந்து இந்த ஃபுட்வேர் ரீட்டைல் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு. ஸோ எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம கையில் 3,00,000 ரூபா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு ஏரியாவில் ஒரு கடை பிடிக்கிறீங்க, மினிமம் 50,000 ல் இருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் இந்த கடைக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துடுறீங்க. தென் வந்து அந்த கடையை ஒரு நார்மலாக எம்டி ஸ்பேஸாக இருக்கக்கூடிய கடையை செப்பல் கடையாக மாற்றதுக்கான விஷயங்கள், அந்த கடையை வந்து ஆல்டர் பண்ணி அந்த கடையை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1,00,000 ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ 3,00,000 ல 1,00,000 ரூபா அட்வான்ஸ் போச்சு, 1,00,000 ரூபா கடையை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கு போச்சு, ஸோ 2,00,000 ரூபா காலி. மீதி இருக்க 1,00,000 ரூபாவில் இன்வென்ட்ரி பண்ணணும், அதாவது ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கி இந்த கடையில் வச்சு கஸ்டமருக்கு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாதம் 1,00,000 ரூபா நமக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். நான் இந்த விஷயத்தை 2 கேஸாக பிரிச்சிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறத ஒன்று 1,00,000 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை 1,00,000 ரூபா டேர்ன் ஓவராக இருக்கலாம். ஸோ இந்த 2 கேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா 1,00,000 ரூபா டேர்ன் ஓவர். 1,00,000 ரூபா டேர்ன் ஓவரில் சார் சொல்கிற மாதிரி 10% மட்டுமே ப்ராஃபிட் வச்சு நம்ம செப்பல் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு 10,000 ரூபா வந்து கைக்கு நிற்கும். ஸோ 1,00,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அதை 1,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி 10,000 ரூபா ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இன்றைக்கி இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு, இன்றைக்கி இருக்க பொருளாதார நிலைமைக்கு ஒரு கடையோட வாடகை குறைஞ்சபட்சம், நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தீங்கனாலுமே அடிமட்ட கிராமத்தில் இருந்தால் கூட அந்த கடையோட வாடகை 6,000 ல் இருந்து 7,000 ரூபா கண்டிப்பாக இருக்கும். இது போக கரண்ட் பில் இருக்குது, அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு மாதம் கடையை நடத்துனீங்கன்னா உங்கள் கையில் உங்கள் கைக்கு 10 பைசா கூட நிற்காது, உங்கள் கையிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1,00,000 ரூபா டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஃபெயிலியரில் முடியும் சார் சொல்கிற கணக்குப்படி. ஃபஸ்ட்டு கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க. செகண்ட் கேஸ் நம்ம எடுப்போம், 1,00,000 ரூபா லாபம். ஸோ 1,00,000 ரூபா லாபம் அப்படிங்கிறப்ப சார் சொல்கிற 10% கணக்குக்கு வந்து 10,00,000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணால் 1,00,000 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக நிற்கும். இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா 10,00,000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறது 1,00,000 ரூபா இன்வென்ட்ரி வச்சு எப்படி பாசிபிள்னு சத்தியமாக எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அறிவு கெட்டின வரைக்குமே நான் பார்த்த கடைங்க எல்லாமே மினிமம் 50 ல் இருந்து 60 லட்சம் ரூபா இன்வென்ட்ரி வச்சுருந்தாலும் கூட 10,00,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சிருந்தால் மட்டுமே ஒரு பெரிய ஆடியன்ஸ், ஒரு நாளைக்கு 100 கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பெரிய குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மினிமம் 50 லட்சம் ரூபாய்க்கு இன்வென்ட்ரி வச்சிருந்தால் தான் 10,00,000 ரூபாய்க்கு பர் மந்த்துக்கு சேல்ஸ் வந்து பாசிபிள், 1,00,000 ரூபா அது வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே, இவர் என்னதான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு, எப்படி தான் அது பாசிபிள்னு சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சில மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் வந்து இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் சைட் ரீச் பண்ணுறதுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்லாம் மறந்துருங்க, அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது, கூகுளையும் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்ம இன்னும் 2010-2008 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 2021 மறந்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பழையபடிக்கு கூப்பன் கோடு, ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 நாளைக்கு 1,000 பேருக்கு இந்த கூப்பன் கோடு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கூப்பன் கார்டுக்கு 50 காசு நான் வச்சேன்னா கூட ஒரு நாளைக்கு நான் மினிமம் வந்து 1,000 பேருக்கு கொடுக்குறேன், 500 ரூபாய்க்கு கூப்பன் கோடு அடிக்கணும். ஒரு மாதத்துக்கு எனக்கு 15,000 ரூபா இந்த கூப்பன் கோடு அடிக்கிற எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. அடித்தா மட்டும் போதுமா, கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்க கடைங்கெல்லாம் அந்த கூப்பன் கோடை கொண்டு போய் கொடுத்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இதை கொடுக்க சொன்னீங்கன்னா போதும்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு யாருமே ஃப்ரீயாகலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை கடைக்கு வந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாக நம்ம ஸ்லிப்பர் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு கேஷ் கொடுத்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு இதை நம்ம கொடுக்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் மினிமம் வேல்யூ ஒரு 5,000 ரூபா போடுறேன். ஸோ 15,000 ரூபா அந்த கூப்பன் அடிக்கிறதுக்கான காஸ்ட்டு, 5,000 ரூபா அந்த கூப்பனை கொடுக்குறதுக்கான காஸ்ட், டோட்டலாக வந்து மார்க்கெட்டிங் வந்து 20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம என்னப்பா குணசேகர், 1,00,000 ரூபா ப்ராஃபிட் வருது, நான் 20,000 ரூபா வந்து மார்க்கெட்டிங் செலவு பண்ண மாட்டேன்னா நீங்கள் கேட்கலாம்.
கரெக்ட் தான், 100,000 ரூபா ப்ராஃபிட் வருது. பட் கடைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் கஸ்டமர் வருவாங்களே, உங்கள்கிட்ட இன்வென்ட்ரி 100,000 ரூபா தானே இருக்கு. 100,000 ரூபா இன்வென்ட்ரியில் நீங்கள் 2 நாள் கடை நடத்துறதே பெரிய விஷயம். சரி ஓகே, எனக்கு வந்து ஒரு நாளில் 50,000 விற்கிது, 2 நாள் 50,000 விற்கிது, 100,000 ரூபா கையில் வந்துருச்சு, அடுத்த நாளைக்கு போய் சரக்கு போடுவேன், இப்படி நான் ஒரு மாதத்தை ஓட்டிடுவேங்கிற கான்செப்ட் நீங்கள் வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. பிகாஸ் ஒரு நியூவாக ஒரு ஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹரிபரியான கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில் முக்கியமான பிளேஸில் இருக்கக்கூடிய பெரிய கடைகளே கூட ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அப்படி நீங்கள் பண்ணணும்னா கூட மினிமம் உங்கள்கிட்ட ஒரு 4 பேர் அது வேலைக்கு வேணும் கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ இன்றைக்கி ஒரு 4 பேர் நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 8,000 ரூபா சம்பளம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி 8,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைச்சாலும் கூட 4 பேருக்கு எவ்வளோ ஆச்சு, 32,000 ரூபா ஆச்சு. 5வது ஆள் நீங்கள், பிகாஸ் நீங்கள் அந்த கடையில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மினிமமாக ஒரு சேலரி நீங்கள் எடுத்தாலும் கூட அந்த மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே சேலரி நீங்கள் எடுத்தாலும் கூட 8,000 ரூபா. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வெறும் சேலரிக்காக மட்டும் போகுது, 20,000 ரூபா மார்க்கெட்டிங்க்கு போயிடுது. ஸோ டோட்டலாக 60,000 ரூபா வந்து நம்ம ப்ராஃபிட்டில் காலி. அப்போ மிச்சம் 40,000 ரூபா இருக்குல்ல, நான் வேலைக்கு போனால் நல்லா 10-15,000 ரூபா சம்பாதிக்க முடியும், 40,000 ரூபா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் 100 பேரை கடைக்கில் வைக்கிற அளவுக்கு உங்கள் கடை பெருசாக இருந்ததுன்னா உங்கள் கடையோட வாடகை மினிமம் 15-20,000 ரூபாயாக இருக்கும். கரெக்டு தானே? அதுக்கு கம்மியாக எங்கேயாவது கடைங்க வாடகை கிடைக்குமா எனக்கு தெரியல. இல்லை யாராவது வந்து சின்ன கடையில் 100 கஸ்டமர் நான் ஒரு நாளைக்கு போகிறத பார்த்துருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேஸ் நம்ம எடுக்கிறப்ப ஒரு வாடகை வந்து 15,000-20,000 ரூபா இருக்கப்போ 60,000 ரூபா வந்து ஆல்ரெடி நமக்கு முடிஞ்சு, மீதி 20,000 ரூபா வந்து வாடகைக்கு மட்டுமே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் பில் இருக்கு அதுக்கு மேலே, தென் அதர் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு பொருள் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் கடைக்கு அந்த பொருள் வந்து சேரும், இதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே சேர்ந்து ஒரு 10,000 ரூபா போடுங்க. ஸோ நியர்லி வந்து 80-90,000 ரூபா, அதாவது 70-90,000 ரூபாய்க்குள்ள நமக்கு இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான வேல்யூ வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ மிச்சம் நம்ம கையில் வந்து 10,000-20,000 ரூபா மட்டும்தான் இருக்கும், நம்ம ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ 10,00,000 ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணி வெறும் 10,000-20,000 ரூபா தான் உங்கள் கையில் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னா எதுக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும்? சாரிங்க, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வேறு பேசிட்டேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவர் சொல்கிற கணக்குப்படி ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் ஒரு கடைக்கில், சின்ன கடைக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற ஒரு கடைக்கு 100 கஸ்டமர் கொண்டு வரது பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட இன்றைக்கி இவர் சொல்கிற கணக்குப்படி 1,000 பேருக்கு கொடுத்தா 200 பேர் வருவாங்க, 100 பேர் எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த ஃபீல்டில் இருக்க மிகப்பெரிய ஃப்ளா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபுட்வேர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்ன அப்படின்னா, நீங்கள் கார்மெண்ட்ஸ் போனீங்கன்னா 2-3 சைஸஸில் அவங்களால கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட முடியும். பட் ஃபுட்வேர் பொறுத்த வரைக்கும், நான் ஒரு மென், நான் போய் எனக்கு ஒரு செருப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த செருப்பு நான் வாங்குறப்ப எனக்கு என்ன சைஸ், எனக்கு வந்து ஒரு 11 நம்பர் சூட் ஆகுதுன்னு ஆவரேஜாக 10 நம்பர்னே வச்சுக்கோமே, கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 6லேருந்து 10 சைஸ் வரைக்கும் 5 சைஸ் கேட்டகரி ஒரு மாடலுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 40-50 கலெக்ஷன், 50 மாடல்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது செப்பல், ஷூ, சாண்டில், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. ஒன்று 10-10 எடுத்தால் கூட 50 மாடல்ஸ் மினிமம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். அது வந்து 1,00,000 ரூபா இன்வென்ட்ரியில், 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம். ஸோ அப்படி 1,00,000 ரூபா இன்வென்ட்ரியில் நம்ம கடை ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பொருள் காட்சியாக தான் இருக்கும், அங்கங்கே ஒரு பொருள் இருக்கும் கடைக்குள்ள, கஸ்டமர் வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு போக முடியுமே தவிர அவங்க நினைச்ச பொருளை விருப்பப்பட்ட பொருளை வாங்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இந்த ரீசனால தான் இந்த செகண்ட் கேஸும் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரோம். இந்த வீடியோவில் இவர் 2வது ஸ்பெஷல் ஐட்டம் மேலே ஒன்று வச்சிருக்காரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில், அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேமிலி பேக்கேஜ். 2வது மெத்தட் எப்படி பண்ணலாம்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிட்னு சொல்லிட்டு ஒரு கிட் வந்து அன்வர்ஸ் பண்ணலாம் மார்க்கெட் சைடு. இந்த ஃபேமிலி பேக்கேஜில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அப்பா அம்மா பையன் இல்லை பொண்ணு இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் வந்து கொடுக்கலாம், அது பெரிய அளவில் க்ரௌட் அட்ராக்ட் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ் அது க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுதான், பட் இந்தியா வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங், எவ்வளவோ பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, ஏன் யாராலையுமே இதை பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் இல்லாமையாக இருக்கும். ஸோ என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜென்ஸுக்கு செப்பல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு என்டையர் தனி ப்ராசஸ், உமன்ஸுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தனி ப்ராசஸ், குழந்தைங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் ஒரு தனி ப்ராசஸ் தான். ஸோ மூணுமே ஒரே கம்பெனி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸால மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ அப்படியே வச்சிருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியலில் உமன்ஸுக்கு கொடுக்க முடியாது, உமன்ஸோட கொடுக்குற மெட்டீரியலில் ஜென்ஸுக்கு மாடல்ஸ் கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தோம்னாவே அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணாது. இந்த ஃப்ளானால தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலி பேக்கேஜ் அப்படிங்கிறது கிடையாது, இல்லாமல் இருக்குது. ஓகே, நான் அப்படியே மெட்டீரியல் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் இருக்குது, அது குழந்தைக்கும் செட் ஆகும் பெரியவங்களுக்கும் செட் ஆகும் அப்படின்னா நான் அதில் செருப்பு செஞ்சு விற்றாலும் கூட, ஒரு கஸ்டமர் போகிறாங்க அம்மா அப்பா குழந்தைக்கு செருப்பு எடுத்துட்டாங்க, 2வது கஸ்டமர் போனாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு செட் ஆச்சுன்னா குழந்தைக்கு சைஸ் இருக்காது, குழந்தைக்கு செட் ஆச்சுன்னா அம்மாவுக்கு இருக்காது இல்லை அப்பாவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சைஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த ஃபெயிலியர், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியரில் முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் வேறு ஒன்று வச்சிருக்காரு, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு இந்த கால் வழியெலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கடையில் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு கேம்ப் மாதிரி ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி ரன் பண்ணோம்னா அதுக்கான வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ நான் யோசித்தேன்,
டாக்டருக்கு எப்படி எப்படி எந்த டாக்டர் சும்மா வர போறாங்க கண்டிப்பாக அவங்களை நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைச்சேன். பட் தலையா வந்து அடுத்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கிடைக்கிற கஸ்டமர்ட்டே காசு வாங்கி டாக்டர் கொடுத்தா போதும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. என் கிடைக்கிற கஸ்டமருக்கு செருப்பெடுக்க வராங்களா டாக்டர் பார்க்க வராங்களான்னு தெரியல. ஸோ அப்படியே நான் சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அந்த கடையில் வந்து 100 பேர் கஸ்டமரே ஹேண்டில் பண்ணி ஒரு மெடிக்கல் கேம்ப்பு உள்ள ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். சரி ஓகே, நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணணுங்கிற தாட் எல்லாத்துக்குமே இருக்கிறது சகஜம் தாங்க. பட் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம அரகோயா வீடியோஸ் பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லெவலில் காசை ஏமாந்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸ் யாருமே வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்க தான் இந்த அவேர்னஸ் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு வந்துட்டு யார் வேணாலும் எந்த பிஸ்னஸை பற்றி வேணாலும் வாயில் பேசிட்டு போயிட முடியும். பட் எல்லா பிஸ்னஸுமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டுமே நம்ம அந்த பிஸ்னஸை சாதிக்க முடியும். ஸோ இது யாருக்கு தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்களா, அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ஸ் அந்த பிஸ்னஸை பற்றி பேசினாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த வீடியோ கேட்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு அது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பிஸ்னஸை பற்றி நமக்கு அவ்வளோக்கா தெரியாது, நம்ம அதை பற்றி பேச போகிறதும் கிடையாது. பட் இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக நிறைய விஷயங்களை ஃபேக்காக கொடுத்துட்டு இருக்கப்ப ஏன் சரியான விஷயத்தை சரியான ஆளுங்களை வச்சு நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சோம். ஸோ ஜிடன்ஸில் வந்து ஃபுட்வேர் பிஸ்னஸ் பிளாக் அப்படின்னே வந்து நம்ம ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் மல்டிபிள் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் யார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார் அவங்க வாழ்க்கையில் எப்படி ஃபுட்வேருங்கிறது என்கேஜ் ஆச்சு, எப்படி அந்த பிஸ்னஸில் அவங்க சாதிச்சு மேலே வந்தாங்க. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் பிளாக் வீடியோவாக நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட இருந்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும். ஸ்டே டியூன்ட் வித் ஜி ட்ரெண்ட்ஸ்.